हेलो एवरीवन, वेलकम टू मई चैनल। इनकी नम वीडियो 8th स्टैंडर्ड न्यू सिलेबस एक्सरसाइज 1.3 क्वेश्चन नंबर 1, 2, 3 பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சம் பார்த்தறலாம். எக்ஸசைஸ் 1.3 क्वेश्चन नंबर 1, வெரிஃபை தி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் தி ரேஷனல் நம்பர்ஸ் -5/7 அண்ட் 8/9. இப்போ இந்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். இப்போ நமக்கு 2 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 ரேஷனல் நம்பரையும் நீங்க ஆட் பண்ற போது உங்களுக்கு ஒரு சம் கிடைக்கும் இல்லையா, ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுவும் வந்து ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். இதுதான் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அடுத்து மல்டிப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா, இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும் இல்லையா, அதுவும் வந்து ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். அதுதான் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். இப்போ நான் சொன்ன இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இது ரெண்டுமே வந்து ட்ரூவா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்க போறது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தானா அப்படின்னு செக் பண்ண போறோம். அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற நம்பர் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தானான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ சம் போயிடலாம். இப்போ இந்த க்வெஸ்சன்ல வந்துட்டு 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நான் ஏ பின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், -5/7. பிங்கிறது வந்து செகண்ட் நம்பர், 8/9. இப்போ நான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் செக் பண்ண போறேன். அப்போ அடிஷன் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ வந்து -5/7 ப்ளஸ் பி வந்து 8/9. இப்போ 2 ரேஷனல் நம்பர், நடுவில் ப்ளஸ் இருக்குது, ஸோ டினாமினேட்டர் நம்ம செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இது சேமாக இல்லை. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்படி நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது இந்த ரெண்டு நம்பருமே வந்து சேம் டேபிளில் வருமானு பாருங்கள். அப்படி இது ரெண்டும் சேம் டேபிளில் வரலைன்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் எல்சிஎம். இப்போ 7 9 சேம் டேபிளில் வராது. ஸோ 7 9 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 63 வரும், அதுதான் நம்மளோட எல்சிஎம். அப்போ இங்கே வந்து நம்ம 63 வர மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்போ 7 கூட நீங்கள் 9 மல்டிப்ளை பண்ணுற போது உங்களுக்கு 63 கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரில் 9 மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்ம நியூமரேட்டர்லேயுமே 9 தான் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே 9 இருக்குது, 63 வேணும்னா நம்ம 7 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர்லேயும் வந்து நம்ம 7 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, -5 9 45/7 9 63, இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 8 7 56/9 7 63. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிருச்சு. ஸோ நியூமரேட்டர்ஸ் பார்க்குற போது -45 + 56 இருக்குது. ஒரு நம்பருக்கு மைனஸ் சைன், ஒரு நம்பருக்கு ப்ளஸ் சைன் அப்படிங்கும் போது இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 11 வரும். இல்லை கிரேட்டர் நம்பர் 56, அதோட சைன் வந்து ப்ளஸ், டினாமினேட்டரில் வந்து 63 எடுத்து எழுதணும். இப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்கள், +11/63 கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஓகே, அப்போ நம்ம எழுதிக்கலாம், இஸ் also a rational number. இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷனுங்கிறது என்ன, 2 ரேஷனல் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுற போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரும் வந்து ரேஷனல் நம்பராக இருந்ததுன்னா நமக்கு என்ன மீனிங், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்து எழுதிலாம், therefore closure property is true for addition. Okay, next நான் multiplication check பண்ணலாம். இப்போ அடிஷனுக்கு எப்படி நம்ம ஏ பிளஸ் பி பண்ணோம், அது மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஏ இன்டூ பி பண்ண போறோம். ஏவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், -5/7 சொல்லிட்டு பாருங்க, -5/7 எடுத்திருக்கோம். பி வந்து 8/9 எடுத்திருக்கேன். அப்போ நம்ம எழுதிலாம், -5/7 × 8/9. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. அப்படி கேன்சல் ஆகலைன்னா நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து கேன்சல் ஆகாது. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ்
5 into 8 வந்து 40 by 7 into 9 வந்து 63. இப்போ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஓகே, ரேஷனல் நம்பர்னா என்னது? P by Q ஃபார்மட் வரணும். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் வரணும். சோ இது ரேஷனல் நம்பரா தான் இருக்கு. அப்ப எழுதிக்கலாம், இஸ் ஆல்சோ a ரேஷனல் நம்பர். ஓகே, அப்ப நம்ம ஃபைனலா எடுத்து எழுதிடலாம், தேர்ஃபோர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி is true for multiplication. Verify பண்ணிட்டோம், ரெண்டுமே verify பண்ணிட்டோம். அப்ப லாஸ்ட்ல எழுதிடலாம், hence verified. ஓகே, செகண்ட் சம் பார்த்தலாம். Question number 2, verify the commutative property for addition and multiplication for the rational numbers minus 10 by 11 and minus 8 by 33. இப்போ இந்த question என்ன சொல்லிருக்காங்கன்னா, commutative property addition and multiplication க்கு வந்து verify பண்ண சொல்லிருக்காங்க. இதுலயுமே வந்து நமக்கு 2 rational numbers கொடுத்திருக்காங்க. இப்போ கொடுத்திருக்க numbers வந்து நம்ம AB னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் A னு எடுத்துக்கிறேன், minus 10 by 11. செகண்ட் நம்பர் வந்து B னு எடுத்துக்கிறேன், minus 8 by 33. இப்போ நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் செக் பண்ண போறோம். அப்ப அடிஷனுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, A பிளஸ் B ஈக்குவல் டு B பிளஸ் A. அதாவது நீங்க ஆர்டர் மாத்தி ஆட் பண்ற போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏபின்னு சேம் ஆர்டர் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஆர்டர் மாத்தி ஃபர்ஸ்ட் B எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம A எழுதிக்கிறோம். அப்படி நம்ம ஆர்டர் மாத்தி நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே ஆன்சர் தான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் கிடைக்கும். இதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். இப்போ நம்ம வந்து ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்க போறோம், அதுக்கப்புறம் பி பிளஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம். அது ரெண்டும் சேம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூன்னு அர்த்தம் அடிஷனுக்கு. ஓகே, இப்போ பாருங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ மைனஸ் 10 பை 11 பிளஸ் பியோட வேல்யூ பாருங்க மைனஸ் 8 by 33. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 சைன்ஸ் நமக்கு நியரரா வந்திருக்கு. சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரே சைனா மாத்த போறோம். இப்ப அதுக்காக பாருங்க, மைனஸ் 10 பை 11 அப்படியே எழுதிட்டு பிளஸ் இன்டூ மைனஸ் நமக்கு மைனஸ் வரும். இப்போ இங்க 8 இருக்கா, 8 பை 33 நம்ம எழுதிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் நம்ம பாக்குறோம், இங்க 11 இருக்கு, இங்க 33 இருக்கு, இது சேமா இல்ல. சோ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்படி எல்சிஎம் எடுக்கிற போது இந்த 11 33 இருக்கு. அப்போ இதுல 11 வந்து சின்ன நம்பர் இல்லையா, 33ங்கிறது இல்ல பெரிய நம்பர். அப்போ இந்த 11-ஐ நீங்க 33-ஆ மாத்த முடியுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். இப்போ செக் நமக்கு மாத்த முடியும். எப்படின்னா 11 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 33 கிடைக்கும். அப்போ 33 தான் வந்து நம்மளோட எல்சிஎம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா 3-ஆல மல்டிப்ளை பண்றேன், அப்பதான் 33 வரும். இப்போ டினாமினேட்டர்ல 3 மல்டிப்ளை பண்றதுனால நம்ம நியூமரேட்டர்லயும் வந்து 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா மைனஸ் 10 இன்டூ 3 வந்து 30 கிடைச்சிடும், பை 11 இன்டூ 3 வந்து 33 வந்துடும். இங்கே வந்து நம்ம எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா டினாமினேட்டரில் ஆல்ரெடி 33 தான் இருக்கு. ஸோ இங்கே மைனஸ் 8 பை 33 நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போ நியூமரேட்டர் பார்க்கும்போது இங்கே மைனஸ் 30 இருக்கு, இங்கே மைனஸ் 8 இருக்கு. அப்போ 2 நம்பருக்குமே மைனஸ் சைன் வரபோது இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் சைனே போடணும். அப்போ 30-ஐயும் 8-ஐயும் ஆட் பண்ணும்போது 38 வரும். இது ரெண்டு நம்பருக்கும் மைனஸுங்கும் போது நமக்கு இங்கேயும் வந்து மைனஸ் சைன் தான் வரும். பை டினாமினேட்டர் வந்து இங்கே என்ன இருக்கோ அதை ஆசிட்டிஸ் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, ஏ பிளஸ் பி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் 38 பை 33 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பி பிளஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம். ஆர்டர் மாத்தி ஏ வந்து பின்னாடி எழுதிட்டு பி வந்து முன்னாடி எழுதிட்டு நம்ம இது பி பிளஸ் ஏ வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ இல்லை, பியோட வேல்யூ பாருங்க மைனஸ் 8 பை 33 எடுத்திருக்கோம், ஏ வந்து மைனஸ் 10 பை 11. இப்போ நம்ம எழுதிக்கலாம், மைனஸ் 8 பை 33 பிளஸ் ஃபர்ஸ்ட் பி எழுதிட்டு நடுவில் பிளஸ் சைன் இருக்கு போட்டுட்டு அடுத்து ஏ வந்து மைனஸ் 10 பை 11. இப்போ மைனஸ் 8 பை 33 டூ சைன்ஸ் நியரரா வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரே சைனா எழுதணும். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வரும், 10 பை 11. இப்போ எல்சிஎம் எடுக்க போறோம், 33 தான் எல்சிஎம். ஸோ 11 கூட நீங்க ஒரு 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 33 வரும். டினாமினேட்டர் 3 மல்டிப்ளை பண்ற போது நியூமினேட்டர் 3-ஆல மல்டிப்ளை ஆயிடும். இப்போ மைனஸ் 8 பை 33 மைனஸ் 10 இன்ட்டு 30 பை 11 இன்ட்டு 3 வந்து 33 கிடைச்சிருக்கு. இப்போ நியூமினேட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்குமே மைனஸ் சைன் வரபோது இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் சைனே போடணும்.
So minus 38 by 33 ने left hand side a plus b minus 38 by 33 right hand side b plus a वरो minus 38 by 33 equation 1 equation 2 ने same answer कर from one and two, we get first equation, second equation. Lada na maina kannu putchito a plus b equal to b plus a ne kannu putchito. Okay, idha vandu commutative property for addition. Apna maile dikla therefore commutative property is true. For addition. Okay. இப்பா அடுது நம்ம multiplication இக்கு check பண்ண போரும். Addition இக்கு வந்து a plus b, b plus a கண்டுப்புடுச்சும். Multiplication இக்கும் என்ன பண்ணனும். Plus இக்கு வெல்ல into போட்டுக்கும். A into b கண்டுப்புடுக்கினும் first. அது equation 1 எடுக்கும். அடுது b into a வந்து கண்டுப்புடுக்கினும். அது equation 2 உண்ணு நம்ம எடுக்கப் போரும். இப்பா பாருங்க a into b நான் கண்டுப்புடுக்கிறேன். A வந்து minus 10 by 11 into B வந்து minus 8 by 33. இப்பு இது cancel ஆகுமான் பாருங்க இதாது number. இப்பு எதுமே cancel ஆகாது. So நம்ம direct multiply பண்ணிடலாம். Minus into minus plus 10 into 8 வந்து 80 by 11 into 33 வந்து 363. இதா வந்து A into B வட value. இது வந்து equation 1 நம்ம எடுத்துகுறோம். அடுத்து பாருங்க நான் B into A கண்டுபிடுக்கினாம். அப்பா, B first எல்லதுனும், into போடிட்டு, A வந்து அடுத்து எல்லதுனும். இப்பா, பார்த்தீங்கினா, minus into minus plus வரும், 8 into 10 வந்து 80, by 33 into 11 வந்து 363. இது வந்து equation 2 நெடுத்திக்கலாம். இப்பா, பாருங்க, இரண்டுமே same answer தன வந்திருக்கு. அப்பா, நம் எல்லிதிக்கலாம், from 1 and 2, we get A into B equal to B into A. இதுதா commutative property for multiplication. நம்ம verify பண்ணிட்டும்லியா. அப்பு எல்லுதில்லா, therefore, commutative property is true for multiplication. Okay. Third sum பத்தல்லா. Question number 3. Verify the associative property for addition and multiplication for the rational numbers. 3 rational numbers கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம associative property addition and multiplication வந்து verify பண்ண போறோம். இதுல நமக்கு 3 rational numbers கொடுத்திருக்காங்க. அதை நம்ம A, B, C ன்னு எடுத்துக்கலாம். First rational number நான் A ன்னு எடுத்துக்கிறேன். Minus 7 by 9. அடுத்து second number B, 5 by 6. அடுத்து third number நான் C ன்னு எடுத்துக்கிறேன். Minus 4 by 3. Associative property அப்படிங்கது என்னா, first நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, A plus B plus C, அதாவது first rational number, first ரெண்டு rational number add பண்ணி, இதுக்கு ஒரு answer கடிக்குவில்லையா, அதை வந்து third number வடு add பண்ணனும். Okay, இதா வந்து நமக்கு left hand sideல வரும், A plus B plus C. இதில A plus B கு நம்ம bracket போட்டிருக்கும், இதுவுடன் meaning என்னா, நம்ம A plus B யை first கண்டுபிடிக்கினும் நம்ம C குட add பண்ணனும். Okay? இப்பா பாருங்க, first நம்ம A எல்லதப் போரும். A வந்து minus 7 by 9 plus B வந்து 5 by 6. இது இரண்டு bracketல இருக்கிறுனால, நானு இது இரண்டு bracketல எல்லதிட்டேன். அதுக்கப் பிறு plus போடுட்டு C எல்லதுனும். So plus எல்லதிட்டு, C பாருங்க minus 4 by 3. இந்த C ஏன் bracketல போட்டேனாம். இங்க வெளியில plus இருக்கு, நம்ம உள்ளை எல்லதப் போர C க்கு minus sign இருக்கு. So 2 signs நீரலா வருது பாருங்களே. இப்பு இந்த bracket வட வாலியும் நம்ம கண்டுபிடிக்கப் போரும். இப்பு பாருங்க, denominator நம்ம check பண்ணனும். அது சேமா இருந்தான் நம்னால இந்த numerator வந்து addோல் என்ன subtract பண்ண முடியும். அதுவுடு sign கேத்த மாந்திரி. இப்பு இங்க 9 இருக்கு, இங்க வந்து 6 இருக்கு. இது இரண்டுக்கு நம்ம LCM எடுத்தரலாம்.
रेंड नंबर में वन्दे नमक थ्री टेबल वरो सो थ्री एड़तम ना थ्री थ्री जा नाइन टू थ्री जा सिक्स वरो तिरुम्ब थ्री टेबल एड़कम मोदे इंगे वन टू वरो अड़त नम्म टू टेबल एड़कम मोदे वन वन इपो थ्री इंटू थ्री इंटू टू इत मल्टिप्ले पन्नु मोदे नमक एटीन वरो एटीन दा वन्दे एलसीएम अप्पो इंगे पाथिंगना नाइन इरुकु सो टू मल्टिप्ले पन्नु मोदे उंगलुक्कु एटीन आयिडु अप्पो न्यूमरेटरलियु टू मल्टिप्ले पन्नु इंगे सिक्स इरुकु थ्री मल्टिप्ले पन्नु मोदे एटीन वरो अप्पो इंगेयुम वन्दे नमक्कु थ्री मल्टिप्ले पन्नु पारेंगे माइनस सेवन इंटू टू वन्दु फोर्टीन बाय नाइन टू जार एटीन प्लस इरुक्कु एलुदिकोंगा फाइव इंटू थ्री वन्दु फिफ्टीन बाय सिक्स थ्री जार एटीन ओके इंगे टू साइंस नीररा वरुदु पारेंगला अप्पो एप्पोयुमे टू साइंस नीररा वंदुच्चुन्ना इदु रेंडैयुम मल्टिप्ले पण्णि नम्म ओरे साइना मात्तणुम सो प्लस इंटू माइनस मल्टिप्ले पण्णुम्बोदु उंगलुक्कु माइनस वंदुडुम फोर बाय थ्री नु किडैक्कुम इप्पो डिनोमिनेटर सेमा इरुक्कु अब न्यूमरेटर नम्बर पाक फर्स्ट नंबर पांग माइनस साइन इत नंबर प्लस साइन अब और नंबर के माइनस और नंबर के प्लस अभी रेडियो सब्रैक्ट पड़ी ग्रेटर नंबर साइन पड़नो अब फिफ्टीन नहीं फोर्टीन माइनस पड़ी वन वो इला ग्रेटर नंबर फिफ्टीन साइन पांग प्लस सो नमुक प्लस वन बाय एटीन कड़चर इं पाती माइनस फोर बाय थ्री वो இப்போ இங்க டினோமினேட்டர்ல வந்து 18 இருக்கு இங்க 3 இருக்கு இது ரெண்டும் சேமா இருந்தாதான் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மைனஸோ இல்ல ப்ளஸோ பண்ண முடியும் அப்போ இதுல வந்து இதுதான் சின்ன நம்பர் 3 3-ய வந்து நம்ம இந்த பெரிய நம்பர் 18-ஆ மாத்த முடியுமா அப்படி நம்ம செக் பண்றோம் 3 கூட ஒரு 6 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 18 வரும் அப்ப 18 தான் நம்மளோட எல்சிஎம் அப்ப இங்க வந்து நம்ம 6-ஆல மல்டிப்ளை பண்றோம் அதே மாதிரி இங்க வந்து 6 மல்டிப்ளை பண்றோம் ஏனா டினோமினேட்டர்ல 6 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர்லயும் நம்ம 6-ஆல மல்டிப்ளை பண்ணனும் இப்ப பாருங்க 1 by 18 minus 4 6 are 24 by 18 கிடைச்சிருக்கு இப்ப டினோமினேட்டர் சேம் ஆயிடுச்சு இப்ப நியூமரேட்டர் பாக்கும்போது 1 க்கு வந்து ப்ளஸ் சைன் இருக்கு 24 க்கு மைனஸ் சைன் இருக்கு அப்ப ஒரு நம்பருக்கு ப்ளஸ் ஒரு நம்பருக்கு மைனஸ்னா இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் அப்ப 24 ல 1 மைனஸ் பண்ணா 23 வரும் இதுதான் கிரேட்டர் நம்பர் அதோட சைன் வந்து மைனஸ் அப்ப மைனஸ் 23 பை 18 னு கிடைச்சிருக்கு இதுதான் வந்து लेफ्ट हैंड साइड ओड आंसर अदा दी ए प्लस बी प्लस सी ओड आंसर अब ये इक्वेशन वन ने ना ऐड दिख रहा है इप्पर आठ तो वन्दे ना मो आर एच एस अदा दी राइट हैंड साइड ले इन्ना वरुमो अदा कंडबुड़ी के पोरो अदा दी ए प्लस बी प्लस सी इंजा पातिंग ना ना मो ए वयो बी वयो फर्स्ट ऐड पन्नी कर्ट चांसर कोड़ सी ऐड पन्नो अना इंजे ना पना पोरो ना फर्स्ट बी वयो सी वयो ऐड पन्नी அதோட கிடைக்குள்ள ஒரு ஆன்சர் அத வந்து ஏ கூட நம்ம ஆட் பண்ணனும் அதனால தான் நான் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிராக்கெட்ல போட்டுருக்கேன் இப்ப பாருங்க a ஓட வேல்யூ வந்து -7/9 பிளஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு b ஓட வேல்யூ வந்து 5/6 பிளஸ் c ஓட வேல்யூ பாருங்க -4/3 அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 சைன்ஸ் வந்து நியரரா வருது பாருங்க தெரியதா இங்க பிளஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் இங்க -4/3 இருக்கு அப்ப 2 சைன்ஸ் நியரரா வந்ததுனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே சைனா நீங்க மாத்தணும் अब प्लस इंटू माइनस मल्टिप्ले पड़े माइनस वो फोर बै थ्री कड़चर ओके पांग प्राकेट पाको माइनस सैन डिनोमिनेटर वो नम्बर डिफ्रंटा अब डिनोमिनेटर वो नम सेंदा नम्बा माइनस पड़ मुड़ी अब डिनोमिनेटर पाती सिक्स इंत्री इं चंबर थ्री पर नंबर सिक्स अब थ्री वो सिक्सा मत मुना इंटू टू पट्टी अब ना इं इंटू टू पड़े मारे न्यूमरेटर वो टू मल्टिप्ले पड़ो डिनोमिनेटर टू वर्दा न्यूमरेटर टू मल्टिप्ले पड़ो नमुक फाइव बै सिक्स माइनस फोर इंटू टू वो एट बै सिक्स कड़ती माइनस सेवन बै नाइन अब एलिको प्लस इं पाबूद डिनोमिनेटर सेम आूमरेटर वो फाइव के सैन वो प्लस एट्क माइनस अब नंबर के प्लस और नंबर के माइनसा रेडे सप्राक्ट पड़ी ग्रेटर नंबर सैन पड़ो 8ல 3 சாரி 8ல நீங்க 5 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வரும் இங்க 8 தான் கிரேட்டர் நம்பர் அதோட சைன் வந்து மைனஸ் அப்ப -3/6 னு கிடைச்சிருக்கு ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த 3 ஐயும் 6 ஐயும் வந்து நம்ம 3 டேபிள கேன்சல் பண்றோம் 1 3 is 3 2 3 is 6 இப்போ பாருங்க -7/9 இப்போ 2 சைன்ஸ் இங்க நியரரா வருது பாருங்க சோ இத மல்டிப்ளை பண்ணிடலாம் பிளஸ் இன்டு மைனஸ் माइनस वन बाय टू ने गड़चर रखे। इप्पर डिनोमिनेटर सेम आ रहना था इधर हम लाल माइनस हो लाडो पाना मुड़ियो। अपर डिनोमिनेटर पाक मोड़ इंगे नाइन रखेंगे टू रखे। रेंड में सेम टेबल वारा दे।
அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும், அதுதான் நம்மளோட எல்சிஎம். அப்போ 18 வரணும்னா இங்கே 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர்லேயும் நீங்கள் 2 தான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 18 வரணும்னா நீங்கள் 9 மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் நீங்கள் 9 தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், மைனஸ் 7 × 2 வந்து 14/9 = 18 வரும். மைனஸ் 1 × 9 = 9 / 2 × 9 = 18 வந்திருக்கு. இப்போ ரெண்டு நம்பருக்குமே நமக்கு மைனஸ் சைன் வந்திருக்கு. அப்போ ரெண்டு நம்பருக்கும் மைனஸ்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைனே போடணும். அப்போ 14 9 ஆட் பண்ணும்போது 23 வரும். மைனஸ் சைன் போட்டோம், -23/18 கிடச்சிருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 2 நமக்கு சேமாக கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எழுதிக்கலாம், ஃப்ரம் 1 and 2 வி கெட் a+b+c = a+b+c. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அப்போ நம்ம எழுதிடலாம், தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் அடிஷன். ஓகே, அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு செக் பண்ண போறோம். மல்டிப்ளிகேஷனுக்கு இதே மாதிரி தான், பிளஸுக்கு மேலே நீங்கள் இன்டூ போட்டுக்கோங்க போதும். இப்போ பாருங்க, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா a × b × c வரும். இதில் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -7/9 × b வந்துட்டு 5/6. இது ப்ராக்கெட்டில் இருக்கிறனால நம்மளும் ப்ராக்கெட் போட்டுட்டு × c வந்து -4/3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மைனஸ் அதுக்கு முன்னாடி இது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டரும் ஆகாது. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 7 × 5 = 35/9 = 54 இன்டூ இங்கே பாருங்க -4/3 இருக்கு. இப்போ இதில் தான் நம்பர் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. நமக்கு இந்த 4 ம் 54 வந்து 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 × 2 = 4 இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 2 = 4 வரும். 5ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். இந்த நம்பர் 14 ஆகிடும். 7 × 2 = 14. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எந்த நம்பரும் கேன்சல் ஆகாது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், -×-+ 35 × 2 வந்து 70/27 × 3 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 81 வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்கள், 70/81 வந்திருக்கு. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1 ஆன்சர். அடுத்து நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கண்டுபிடிக்கிறேன், அதாவது a × b × c. ஓகே, இதில் பாருங்கள், ஏ வந்து -7/9 × b பார்த்தீங்கன்னா 5/6 × c வந்து -4/3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த 4 இந்த 6 வந்து 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 × 2 = 4, 3 × 2 = 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்கே ஒரே ஒரு நம்பருக்கு தான் மைனஸ் சைன் வருது. ஸோ ஆன்சருக்கு மைனஸ் சைன் வந்துடும். 5 × 2 வந்து 10/3 × 3 வந்து 9. இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம், எந்த நம்பர் கேன்சல் ஆகாதீங்க. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணுறேன், -×-+ 7 × 10 வந்து 70/9 × 9 வந்து 81. இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே சேம் ஆன்சர் கிடச்சிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், a × b × cங்கிறதும் a × b × c இது ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம், ஃப்ரம் 1 × 2 வி கெட் a × b × c = a × b × c. இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ நம்ம எழுதிக்கலாம், தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் மல்டிப்ளிகேஷன். வெரிஃபை பண்ணிட்டோம், அப்போ எழுதிலாம், ஹென்ஸ் வெரிஃபைட். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.